ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுவையான ஹோட்டல் ஸ்டைல் ரவா தோசை எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பவுல்ல ஒரு கப் அளவு ரவா சேர்த்துக்கிறேன், ஒரு கப் அளவு அரிசி மாவு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். நீங்க கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஜீரகம், மிளகு ஒரு டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இப்போ ரவை கூடயே நம்ம ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறது, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சியை ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு பச்சை மிளகாவையும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ரவை கூட கலந்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ஒரு ஒரு ரவையை பொறுத்து மாறும். இங்கே இந்த ரவா தோசை பொறுத்த வரைக்கும் நல்லாவே வந்து தின் பேட்டராக இருக்கணும், அதனால தண்ணி நிறையா தேவைப்படும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த அளவு வந்து தண்ணி மாதிரி இருக்கணும், அப்போதான் வந்துட்டு உங்களுக்கு தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற விட்டுறலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு, இப்போ நல்லா ஊறி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரவை எல்லாம் கீழே செட்டில் ஆகி மேலே தண்ணி மட்டும் நிற்குது. ஒரு ஒரு தடவை ரவா தோசை ஊற்றும் போதும் வந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஊற்றுங்க. இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ரவா தோசை பொறுத்த வரைக்கும் கல் நல்லா ஹீட்டா இருக்கணும், அப்பதான் வந்து தோசை நல்லா கிறிஸ்பியா வரும். ஒரு ஒரு தடவை ஊத்தும் போதும் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஊத்துங்க. இப்ப நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தோசை நல்லா கிறிஸ்பியா மொறுமொறுன்னு வெந்துருச்சு, இப்ப நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட சுவையான மொறுமொறுன்னு ரவா தோசை தயாராயிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்கையும் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போஸ்ட் பண்ணுங்க.